Hello friends, welcome to our channel. In this video, we will cut the மொட்டு வச்சு மாலை இப்படி கட்டலாம் என்றத பார்க்கலாம். இந்த டைப் மாலை கட்டிறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்துர்க்கேன். இது கீழே அந்த கட்ட மாதிரி இருக்குல்ல அதுல வச்சு தான் நம்ம கட்ட போறோம். இதே கால் கட்டு முறையில நம்ம கட்டலாம். நான் காலண்டர்ல ஆல்ரெடி ஒரு இது போட்டுக்கிறேன் அரளிப்பூ வச்சு எப்படி கட்டணும்ன்றத. அதே மெத்தட் தான். ஆனா நீ காலண்டருக்கு பதிலா நம்ம இந்த கட்டையில வச்சு கட்ட போறோம். Woolen thread எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் அதனால நம்ம டைட்டா வச்சு கட்டணும் இந்த அளவுக்கு லெந்த் விட்டுட்டு நான் இத கட் பண்ணி ஒரு knot போட்டுக்கிறேன் இதே டைப் மாலையில நம்ம செம்பருத்தி பூ மலர்ந்த பூவை வச்சு கட்டலாம் அதுவும் நல்லா இருக்கும் கடைசில நம்ம knot போட்டுட்டு அந்த thread-அ கட் பண்ணி விட்டுக்கணும் நான் மூணு knot போட்டுக்கிறேன் அப்பதான் நல்லா டைட்டா இருக்கும் போட்டுட்டு பாருங்க நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த எக்ஸஸா இருக்க த்ரெட்டையும் கட் பண்ணிரலாம் எக்ஸஸா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிட்டு இப்ப நான் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறேன் அதுல த்ரெட்டோட ஒரு எண்ட் எடுத்து முன்னாடி வச்சு கட்டி இருக்கிற ரெண்டு த்ரெட்டோட சென்டர் பாயிண்ட்ல விட்டு நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு எக்ஸஸா இருக்க த்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும் எக்ஸஸா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம எவ்வளவு லெந்த்க்கு நம்ம மாலை கட்ட போறோமோ அதை விட ரெண்டு மடங்கு இந்த சைடு இருக்க த்ரெட்டை நம்ம எடுத்துக்கணும் இவ்வளவு தூரத்துக்கு நான் லெந்த் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இத கட் பண்ணிரலாம் இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம நாட் போட போறோம் இப்போ ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவுல ஒரு மொட்டை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம லூப் நாட் தான் போட போறோம் பாருங்க நான் எப்படி போடுறேன்னு ரெண்டு நாட்டுக்கு மேல போட்டு நடுவுல நான் நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கிறேன் இந்த உள்ளன் த்ரெட் ரொம்ப இழுத்து கொடுக்கும் நம்ம டைட்டா கட்டலனா கொஞ்சம் லூஸ் விட்டுறோம் பாருங்க நான் எப்படி நாட் போடுறேன்னு ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவுல அந்த மொட்டை வச்சுட்டு த்ரெட்டை அந்த பக்கம் போட்டுட்டு நடுவுல நான் த்ரெட்டை இழுத்துக்கிறேன் இதை நம்ம நல்லா டைட்டாக கட்டிட்டு வரணும் இல்லைன்னா மொட்டைலாம் உதிர்ந்துடும் இதே மாதிரி கடைசியில் எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து நம்ம கட்டிட்டு லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்போ டபுள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ நான் மிச்சம் இருக்க எல்லா மொட்டையும் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் லென்த் கட்டிட்டேன் இதில் நான் எப்படி நாட் போட்டு முடிக்கிறேன்றதை பாருங்கள் நம்ம சென்டரில் நாட் விட்டு கொஞ்சம் இழுத்து நம்ம சாதா முடிச்சு போடுவோம்ல அதே டைப் தான் இப்போது மிச்சம் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த ஸ்டெம்மில் எக்ஸஸாக இருக்கிற ஸ்டெம்மையும் கட் பண்ணி விட்டுறலாம் ஈவனாக இதே மெத்தடில் நம்ம மலர்ந்துருக்கிற செம்பருத்தி பூ வச்சு கட்டினாலும் அழகாக இருக்கும் வீட்டில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பிரைடலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரல் ஃப்ளவர் வச்சு நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் சாமிக்கும் போட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்